ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேர் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் 8th சோசியல் சயின்ஸ் நியூ புக்கில் புவியியல் பகுதியில் ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்க்க போகிறோம். இந்த யூனிட்டோட பேர் தொழிலகங்கள். இப்போ பார்க்க போகிறது நம்ம இந்த பாடத்தோட ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்க்க போகிறோம். இன்ட்ரொடக்ஷனில் ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மூலமாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, மூலப்பொருட்களை வச்சு தான் விற்பனையே நடக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இன்ட்ரொடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மூலப்பொருட்களை வச்சு தான் விற்பனை வந்து நடக்குது அப்படின்றத சொல்லி தான் இந்த பாடத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன்று தொழிற்சாலை. தொழிற்சாலையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு தொழிற்சாலை அப்படின்றது எதுக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். தொழிற்சாலை அப்படின்றது மூலப்பொருட்கள் இருக்குது. இந்த மூலப்பொருட்களை எல்லாத்தையுமே இயந்திரங்களோட உதவியால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நமக்கு தேவையான பொருளாக அல்லது நமக்கு எந்த பொருள் எந்த மாதிரி நம்ம பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி நம்ம அந்த ஒரு பொருளை வந்து நம்ம மாற்றுறோம். இந்த மாதிரி ஒரு பொருளை நமக்கு தேவையான ஒரு பொருளாக மாற்றக்கூடிய ஒரு இடம் தான் தொழிற்சாலை அப்படின்றத சொல்கிறாங்க. நிறைய பொருட்கள் வந்து இருக்குது. இப்போ பருத்தி வந்து நமக்கு செடியிலேருந்து கிடைக்கிது. ஆனால் பருத்தியை நம்ம அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதை வந்து நம்ம துணியாக வந்து மாற்றணும். நூலாக மாற்றி அந்த நூலை நெஞ்சு நம்ம வந்து துணியாக மாற்றி தான் நம்ம பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மூலப்பொருட்களை நம்மளால் வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா, நேரடியாக நம்மளால் வாங்க முடியாது. வாங்கி எல்லாமே செய்ய முடியாது. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை நுகர்வு பொருளாக மாற்றக்கூடிய ஒரு இடம் தான் தொழிற்சாலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மூலப்பொருள் இருக்குது. மூலப்பொருளுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, பருத்தி எல்லாத்தையுமே சொல்லலாம். இப்போ கரும்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு சர்க்கரை வேணும். கரும்பை உற்பத்தி செஞ்சு கரும்பை ஆட்டி அதை வந்து பக்குவப்படுத்தி தான் நமக்கு சர்க்கரை வந்து கிடைக்குது. அப்போ நமக்கு மூலப்பொருள் அப்படின்றது கரும்பு. அதே மாதிரி பருத்தி அப்படின்றப்ப நமக்கு துணி வேணும் அப்படின்னா, பருத்தியை நம்ம அறுவடை செஞ்சு அதுக்கப்புறமா அதை பக்குவப்படுத்தி எல்லா ப்ராசஸும் பண்ணி தான் நமக்கு வந்து துணி வந்து கிடைக்குது. இப்போ இந்த மூலப்பொருள் இருக்குது. இந்த மூலப்பொருளை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு வடிவத்தில் இருந்து நமக்கு எந்த வடிவம் எந்த மாதிரி பொருள் தேவையோ அந்த வடிவத்துக்கு மாற்றக்கூடிய ஒரு இடத்த தான் தொழிற்சாலை அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இதுதான் வந்து ஒரு தொழிற்சாலையோட சாராம்சமாக கூட இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தொழிற்சாலைகள் பொருளாதார நடவடிக்கையின் இரண்டாம் நிலை துறை அப்படின்றத சொல்கிறாங்க. தொழிற்சாலை அப்படின்றது இரண்டாவது நிலை துறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் படிக்கிறப்ப படிச்சிருப்போம், முதல் நிலைத்துறை, இரண்டாம் நிலைத்துறை, மூன்றாம் நிலைத்துறைலாம் படிச்சிருப்போம். அப்போ தொழிற்சாலையை பற்றி நம்ம அந்த பாடமே வந்து நமக்கு தொழிலகம். அப்போ தொழிற்சாலை அப்படின்றது இது வந்து இரண்டாம் நிலைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, அறிவியலில் நம்ம நிறையா வந்து என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா, முன்னேறிட்டுருக்கோம், மேம்பாடு அடைஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரியே தொழில்நுட்பத்துலேயும் நம்ம நிறையா வந்து மேம்பாடு அடைஞ்சிட்ருக்கோம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய இந்த மூலப்பொருட்களை எல்லாத்தையுமே நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய வகையில் அல்லது வந்து வேறு ஏதாவது ஒன்றை உருவாக்கக்கூடிய ஒரு இடமா தான் தொழிற்சாலைகள் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு, இப்போ நம்ம நாட்டோட பொருளாதார வலிமை அப்படின்றதே நம்மளோட தொழிற்சாலை எந்த அளவுக்கு இருக்குது, தொழிற்சாலை வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கோ அதை வச்சு தான் நம்மளோட பொருளாதார நிலை இருக்கும் அப்படின்றதையே வந்து கணிக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாடு அந்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலகங்கள் தொழிற்சாலை வளர்ச்சியை பொறுத்து தான் அந்த நாட்டோட பொருளாதார வளர்ச்சி வந்து இருக்குது. இப்போ பொருளாதாரம் வந்து மேம்பாடு அடையணும் அப்படின்னா, தொழிலகங்கள் தொழிற்சாலை வந்து மேம்பாடு அடைஞ்சிருக்கணும் அப்படின்றதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பொருளாதார செயல்பாடு வந்து பார்க்க போகிறோம். பொருளாதார செயல்பாடு அல்லது பொருளாதார நடவடிக்கை அப்படின்னு பார்க்குறப்ப, உற்பத்தி செய்கிறது, அதை விநியோகம் செய்கிறது, நுகர்றது, அதே மாதிரி பணிகளில் ஈடுபடக்கூடிய இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே பொருளாதார நடவடிக்கை அப்படின்றத சொல்கிறாங்க. பொருளாதார நடவடிக்கைகளோட அடிப்படை அப்படின்னு பார்க்குறப்ப என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று முதன்மை பொருளாதார நடவடிக்கைகள், இரண்டாம் நிலை பொருளாதார நடவடிக்கை, சார்பு நிலை பொருளாதார நடவடிக்கை, நான்காம் நிலை பொருளாதார நடவடிக்கை அப்படின்னு சொல்லி பொருளாதாரோட நடவடிக்கைகளை இந்த அடிப்படை வந்து நாலு வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. இப்போ முதன்மை நிலை அப்படின்னு பார்க்குறப்ப அல்லது முதன்மை பொருளாதார நடவடிக்கை அப்படின்னு பார்க்குறப்ப, கச்சா பருத்தி உற்பத்தி நமக்கு வந்து எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. இரண்டாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகளுக்கு எடுத்துக்காட்டு நூற்பாலைகள். சார்பு நிலை பொருளாதார நடவடிக்கைகளுக்கு வங்கித்துறை வந்து எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான்காம் நிலை பொருளாதார நடவடிக்கைகளுக்கு எடுத்துக்காட்டாக நீதித்துறை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படின்றத நமக்கு வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று, முதன்மை அல்லது முதல் நிலை பொருளாதார நடவடிக்கை. முதன்மை அல்லது முதல் நிலை பொருளாதார நடவடிக்கை அப்படின்றது என்ன அப்படின்னா, பழங்காலத்தில் இருந்தே எப்போ வந்து மனிதர்கள் இருந்தாங்களோ, எப்போ வந்து உருவாகி அவங்களுக்காக வந்து வேட்டையாடுறது அல்லது மீன் பிடிக்கிறது இந்த மாதிரி தொழில் செய்ய ஆரம்பித்தாங்களோ, அந்த காலத்தில் இருந்தே தோன்றின ஒரு பொருளாதார நடவடிக்கையை தான் முதல் நிலை பொருளாதார நடவடிக்கை அல்லது முதன்மை பொருளாதார நடவடிக்கை அப்படின்றத கொடுக்குறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, கால்நடைகளை மேய்க்கிறது, வேட்டையாடுறது, உணவு சேகரிக்கிறது, மீன் பிடிக்கிறது, விவசாயம் செய்கிறது, சுரங்க தொழில், கல் உடைக்கிறது, இது எல்லாமே முதன்மை நிலையில் வரக்கூடிய பொருளாதார நடவடிக்கைகளாக இருக்குது.
நெக்ஸ்ட்டு இரண்டாம் நிலை பொருளாதார நடவடிக்கை. இதில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா உற்பத்தி செய்யறது. இரண்டாம் நிலை அப்படின்றது உற்பத்தி செய்கிறது. முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மூலப்பொருட்களை எல்லாத்தையுமே முறைப்படுத்தக்கூடிய ஒரு நிலை தான் இரண்டாம் நிலை. மூலப்பொருட்களை முறைப்படுத்தக்கூடிய ஒரு முறை தான் இரண்டாம் நிலை. இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இருக்கக்கூடிய ஒரு தான் வந்து இன்னொன்னா வந்து மாற்றுறது. இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ மாவு இருக்குது, மாவை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ரொட்டியாக வந்து மாற்றுறது. இப்போ பருத்தி அந்த பஞ்சு இருக்குது அப்படின்னா அதை வந்து நூலாக வந்து மாற்றுறது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய மூலப்பொருட்களை முறைப்படுத்துறது அல்லது புதுசாக வந்து ஏதோ ஒன்று உற்பத்தி செய்கிறது இருக்கிறதுல இருந்து புதுசாக வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிலையை தான் இரண்டாம் நிலை அப்படின்றத சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம மாவை வந்து ரொட்டியாக மாற்றுறது பார்த்தோம். அடுத்து வந்து உலோகங்கள் மற்றும் நெகிழிகளை முறைப்படுத்தி வாகனங்களாக மாற்றும் தொழிற்சாலைகள். இப்போ உலோகங்கள் இருக்குது, பிளாஸ்டிக் இருக்குது, இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி என்ன செய்கிறாங்க அப்படின்னா புது ஒரு பொருளாக நமக்கு வந்து வண்டி, ஸ்கூட்டி, பைக் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு புதிய வாகனமாக வந்து மாற்றி தராங்க. இந்த மாதிரி மாற்றி தரக்கூடிய ஒரு தொழிற்சாலைகள் தான் இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடியதாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடையில ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இரண்டாம் நிலை பொருளாதார செயல்பாடு மேலாண்மை நடவடிக்கைகளை போன்றே எந்த ஒரு இரண்டாம் நிலை பொருளாதார செயல்பாடும் கீழ்கண்ட முறையில் வந்து நடைபெறுது. ஃபர்ஸ்ட் ஒன்று உள்ளீடு, ரெண்டாவது முறைப்படுத்துறது, மூணாவது முடிவுற்ற பொருட்கள் வெளியீடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உள்ளீடு முதல் எப்படி இருக்குது நமக்கு கிடைக்கக்கூடியது, அதை எப்படி முறைப்படுத்துகிறாங்க, அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிறப்ப துணியாக வந்து கிடைக்கிது. நூல் வந்து தைக்கப்பட்டு அதை வந்து துணியாக மாற்றி அதை தைச்சு நமக்கு வந்து ட்ரெஸ்ஸாக வந்து கிடைக்கிது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இரண்டாம் நிலை நடவடிக்கையாக இருக்கு. நெக்ஸ்ட்டு மூன்றாம் நிலை பொருளாதார நடவடிக்கை. மூன்றாம் நிலை பொருளாதார நடவடிக்கை அப்படின்றது அத்தியாவசிய சேவைகளை குறிக்கக்கூடிய ஒன்று தான் மூன்றாம் நிலை பொருளாதார நடவடிக்கை. முதல் நிலை அப்படின்றது நார்மலாக வேட்டையாடுறது, விவசாயம் பண்ணுறது, மீன் பிடிக்கிறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழில்கள்லாம் முதன்மை நிலைக்கு கீழே வந்துடுது. இரண்டாம் நிலை அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம வந்து மூலப்பொருட்களை முறைப்படுத்துறது, உற்பத்தி செய்கிறதுன்னு பார்த்தோம். மூன்றாம் நிலை அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு தேவையான சேவைகளை அளிக்கக்கூடிய ஒரு நிலையை தான் மூன்றாம் நிலை பொருளாதார நடவடிக்கை அப்படின்றத சொல்றாங்க. இது எதுக்காக அப்படின்னா நமக்கிட்ட இருக்கல அந்த தொழிலகங்கள் இயங்குறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையே இந்த மூன்றாம் நிலை பொருளாதார நடவடிக்கையாக இருக்கு. மூன்றாம் நிலை அப்படின்றப்ப எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா சேவைகளை வந்து நம்ம சொல்லலாம். சேவைகள் எல்லாமே மூன்றாம் நிலைக்குள்ளே வரும். எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா போக்குவரத்து, நிதி பயன்பாடு, கல்வி, சில்லறை வர்த்தகம், வீட்டு வசதி, மருத்துவம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சேவைகள். இது மட்டும் இல்லாமல் மற்ற சேவைகள் எல்லாமே மூன்றாம் நிலைக்குள்ளே வந்துடும். இப்போ நம்ம வந்து படிக்கிறோம். படிக்கிறது அப்படின்றது எது மூலமாக படிக்கிறோம், ஸ்கூலுக்கு போய் படிக்கிறோம், காலேஜுக்கு போய் படிக்கிறோம். அப்போ பள்ளி நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா அவங்களோட சேவையை வந்து செய்கிறாங்க. அப்போ பள்ளி, காலேஜ் இது எல்லாமே வந்து இந்த மூன்றாம் நிலை பொருளாதார நடவடிக்கைக்குள்ளே வருது அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மூன்றாம் நிலை பொருளாதார நடவடிக்கைகளை மேலும் ரெண்டு துணை பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. அதாவது முதல் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலைன்னு இருக்குது. இந்த மூணை வந்து ரெண்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா நான்காம் நிலை, ஐந்தாம் நிலை, இது ரெண்டையும் பார்க்க போகிறோம். ஒரு பொருளாதாரத்தில் இப்போ நம்ம பொருளாதாரம் இருக்குது அப்படின்னா ஒரு பகுதியாக சார்புத்துறை வணிகத்திற்கான சேவைகளை அளிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக மூன்றாம் நிலை இருக்குது. இந்த மூன்றாம் நிலையை ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. பொருளாதாரத்தில் மூன்றாம் நிலைத்துறை அப்படின்றது சேவைகளை அளிக்கக்கூடிய ஒரு துறை. அதாவது சேவைகள் அப்படின்றது என்ன அப்படின்னா தொட்டுணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறது. அதாவது நம்மளால் வந்து தொட்டு பார்த்து வந்து உணர முடியாது. அது வந்து அலங்காரம் செய்கிறதா இருக்கலாம், தொடர்வண்டி பயணத்தை போல தொட்டு உணரவோ அல்லது சேமித்து வைக்கவோ முடியாது. ஆனால் வந்து நம்ம வந்து அனுபவிப்போம். இப்போ வந்து நம்ம ஃபோனில் வந்து நம்ம நெட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்மளால் தொட்டு பார்க்க முடியாது. அதே மாதிரி வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து உணர முடியும். நெட்டு போட்டுக்கனால தான் நம்மளால் வந்து வீடியோ பார்க்க முடியுது, அல்லது வந்து நம்மளால் வந்து நெட்டில் வந்து ப்ரௌஸ் பண்ண முடியுது அப்படின்றப்ப நம்மளால் தொட்டு பார்க்க முடியாது, ஆனால் வந்து நம்மளால் அதை வந்து யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே மூன்றாம் நிலைத்துறைக்குள்ளே வருது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நான்காம் நிலை பொருளாதார செயல்பாடுகள். இதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா ஆராய்ச்சி செய்கிறது, தகவல்களை உருவாக்குறது, அதை வந்து பரிமாறிக்கிறது, இது எல்லாமே நான்காம் நிலையில் வந்து வரும். ஆராய்ச்சி செய்கிறது, தகவல்களை உருவாக்குறது, அதே மாதிரி இது எல்லாத்தையும் பரிமாற்றம் செய்கிறது, இது எல்லாமே நான்காம் நிலைக்குள்ளே வருது. இந்த அந்த துறையை வந்து என்னென்னு சொல்கிறாங்க, அந்த நான்காம் நிலை என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா தகவல் தொழில்நுட்பத் துறை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தகவல் நுட்பத் தொழிலகங்கள் அப்படின்னு கூட இந்த நாலாவது நிலை வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இதில் நடக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பம் பரிமாற்றம் இதனால் என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அவுட்புட் அப்படின்றது நம்மளையே வந்து ஒரு வியப்புக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக வந்து இருக்குது. இந்த மாதிரி இந்த தொழிலகங்கள் மூலமாக, அந்த தொழில்நுட்பங்கள் மூலமாக நிறையா பரிமாறிக்கிறாங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆன்சர் அவுட்புட் அப்படின்றது நமக்கே வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்துது அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை நம்ம வீட்டில் உட்காந்து, நம்ம ஊரில், முக்கியமாக நம்ம நாட்டில், நம்ம மாநிலத்தில், நம்ம ஊரில், நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம டிவி வழியாக பார்த்துட்ருக்கோம். அது எந்த ஒரு உலகத்தில் எந்த மூலையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலுமே நம்ம வீட்டில் வந்து உட்காந்து பார்க்குறோம். அங்கே போய் தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ இந்த மாதிரி நமக்கு சேவைகளை வழங்கக்கூடிய எல்லாமே இந்த 4ஆம் நிலை பொருளாதார செயல்பாடாக இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சேவை துறை தான் இந்தியாவின் மிகப்பெரிய துறைகளில் ஒன்றா வந்து இருக்குது. இந்தியாவின் மிகப்பெரிய துறைகளில் ஒரு துறை அப்படின்னா சேவைத்துறை. இப்போ நம்ம இந்தியாவோட பொருளாதாரம், இந்தியாவோட பொருளாதாரத்தோட முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஒரு துறையுமே இந்த சேவைத்துறை அப்படின்றத சொல்கிறாங்க. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 53% பங்களிப்பை குடிக்கக்கூடியது எது அப்படின்னா அந்த சேவைத்துறை. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனை சதவீதம் பங்களிப்பு நம்ம பொருளாதாரத்தில் இருக்குது அப்படின்னா 53% பங்களிப்பு வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 5ஆம் நிலை பொருளாதார செயல்பாடுகள். இதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா, நிர்வாகிகளை குறிப்பிடக்கூடியதாக இருக்கக்கூடியது 5ஆம் நிலை. தொழிற்சாலை, வணிகம், வியாபாரம், கல்வி, அரசாங்கம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய உயர்வான இடங்களில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளை குறிப்பிடக்கூடிய ஒரு நிலை தான் 5ஆம் நிலை. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளில் வேறு யாரெல்லாம் அடங்குவாங்க அப்படின்னா, சுகாதாரம் சம்பந்தமாக, பல்கலைக்கழகங்கள், அறிவியல், தொழில்நுட்பம், இந்த மாதிரி துறைகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், உயர்மட்ட அதிகாரிகள் எல்லாருமே இந்த 5ஆம் நிலைக்குள்ளே வந்துடுவாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து இருக்காங்க. நம்ம வீட்டு குடிசார் பண்டம் அல்லது பொருட்கள் வாங்குறதுக்கு முடிவை யார் எடுக்கிறது? நம்மளோட பெற்றோர் வந்து எடுக்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம வீட்டுக்கு ஏதாவது பொருட்கள் வேணும் அப்படின்றத அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா முடிவெடுக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க வந்து முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம நாட்டுக்கு என்ன தேவைன்றத நம்ம நாட்டில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய அவங்க தான் வந்து அந்த ஒரு முடிவை வந்து எடுக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ மக்களுக்கு வந்து நல்ல திட்டங்கள் செய்யணும் அப்படின்னா அதுக்காக இருக்கக்கூடிய அமைச்சரவை குழு வந்து இருக்குது. அப்போ அந்த 5ஆம் நிலையில் வரக்கூடியது எல்லாமே இந்த மாதிரி நிர்வாகிகள், அதிகாரிகள் அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா, முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை, 5ஆம் நிலை பொருளாதார செயல்பாடுகளாக நமக்கு வந்து கொடுத்துருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தொழிலக அமைவிட காரணிகள் வந்து பார்க்க போகிறோம். தொழிற்சாலையோட அமைவிடங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா, இயற்கையாகவே ரொம்ப சிக்கலானதாக இருக்குது. ஏன் அப்படின்னா, எந்த இடத்துல எந்த பொருள் கிடைக்குதோ அந்த பொருளை வச்சு என்ன தயாரிக்க முடியுமோ அந்த பொருளை வச்சு தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலை தான் அங்கே வந்து இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ கரும்பு அதிகமாக விளையக்கூடிய பகுதிகளில் கரும்பு ஃபேக்டரி வந்து இருக்கும். இந்த மாதிரி எந்த பொருள் எங்கே கிடைக்குதோ அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் தான் பக்கத்தில் வந்து இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய காரணியை வச்சு தான் அந்த தொழிற்சாலைகள் வந்து தீர்மானிக்கப்படுது. மூலப்பொருட்கள், நிலம், நீர், தொழிலாளர்கள், மூலதனம், ஆற்றல் வளம், போக்குவரத்து, சந்தை, இது எல்லாமே வந்து தொழிற்சாலை அல்லது தொழில் இருக்கக்கூடிய அமைவிடத்தை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான காரணிகளாக இருக்குது. இப்போ ரெண்டு காரணிகள் வந்து இருக்குது. இந்த தொழிலக அமைவிட காரணிகளில் ரெண்டு காரணிகள். ஃபஸ்ட்டு ஒன்று புவியியல் காரணிகள், ரெண்டாவது புவியியல் அல்லாத காரணிகள்னு சொல்லி ரெண்டு காரணிகள் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புவியியல் காரணிகள் வந்து பார்க்க போகிறோம். தொழிலக அமைவிட காரணிகள் அப்படின்னு பார்த்து நமக்கு பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. மூலப்பொருள், தொழிலாளர், மூலதனம், சந்தை, ஆற்றல் வளம், நிலம், போக்குவரத்து, இதில் ஒவ்வொன்றா வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து புவியியல் காரணியில் மூலப்பொருட்கள். மூலப்பொருட்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ மூலப்பொருள் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கரும்புலேருந்து சர்க்கரை கிடைக்குது, பருத்தியிலேருந்து நமக்கு துணி கிடைக்குது. இப்போ இதில் மூலப்பொருள் அப்படின்றது இந்த கரும்பு பருத்தியை தான் நம்ம மூலப்பொருட்கள்னு சொல்லுவோம். இந்த மூலப்பொருட்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ தொழிற்சாலை ரொம்ப தூரத்தில் இருந்துச்சுன்னா அந்த மூலப்பொருட்களை அங்கே கொண்டு போய் அதை வந்து மாற்றுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, பக்கத்துலேயே வந்து அந்த தொழிற்சாலைகளை வந்து அமைப்பாங்க. மூலப்பொருட்கள் எடை இழக்கும் பொருட்களை ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போக முடியாது. இப்போ இரும்பு இருக்குது, எஃகு இருக்குது அப்படின்றப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த இரும்பு எஃகெல்லாம் ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போய் அங்கே இருக்க ஃபேக்ட்ரியில் வச்சு எதுவும் வந்து நம்மளால் பண்ண முடியாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, எந்த பொருள் எங்கே கிடைக்குதோ அது பக்கத்திலேயே இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இரும்பு, எஃகு, சர்க்கரை தொழிலகங்கள் முறையே இரும்பு தாது கரும்பு கிடைக்கும் இடத்துக்கு பக்கத்தில் இருக்கும். இரும்பு தாது எங்கே இருக்கோ அது பக்கத்தில் இரும்பு ஃபேக்டரி இருக்கும். கரும்பு எங்கே கிடைக்குதோ அது பக்கத்தில் கரும்பு ஃபேக்டரி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இரும்பு எஃகு ஆலையானது இரும்பு தாது கிடைக்கக்கூடிய கஞ்சமலைக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ இரும்பு எஃகு ஆலைன்னு பார்க்குறோம். இரும்பு எஃகு நம்ம ஊரில் எங்கே கிடைக்குது, நம்ம நாட்டில் எங்கே கிடைக்குது அப்படின்னா, கஞ்சமலையில் அதிகமாக கிடைக்குது. அப்போ கஞ்சமலையில் தான் இரும்பு எஃகு ஆலை வந்து இருக்குது. இப்போ சர்க்கரை தொழிற்சாலை அப்படின்னு பார்க்குறப்ப, கரும்பு எங்கே அதிகமாக விளையுதோ அந்த இடம் பக்கத்தில் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதான் மூலப்பொருட்களை வச்சு புவியியல் காரணிகளாக ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஆற்றல் வளம், அதாவது பவர்.
எரிசக்தி பெரும்பாலான தொழிலகங்களை இயக்குவதற்கு அடிப்படை மற்றும் அவசியமானதாக இருக்குது. இப்போ ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னா அங்கே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆற்றல் வந்து தேவை. அது எந்த மாதிரி ஆற்றலாக இருக்கும் அப்படின்னா நிலக்கரியாக இருக்கலாம், எண்ணெயாக இருக்கலாம், நீர் இருக்கலாம், அல்லது வந்து வேறு ஏதாவது மரபுசார் பொருட்களாக இருக்கக்கூடிய எரிசக்தியாக வந்து இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆற்றல் மூலமாக தான் அந்த ஃபேக்ட்ரி வந்து ரன் ஆகும். அப்போ முக்கியமாக நமக்கு புரிகிறபடி சொல்லணும் அப்படின்னா நமக்கு வந்து கரண்ட்டு வந்து தேவை. இப்போ கரண்ட்டு எங்கே அதிகமாக கிடைக்குது, எந்த இடத்துல வந்து நமக்கு நல்ல ஒரு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அது பக்கத்தில் வந்து என்ன செய்வாங்கன்னா ஃபேக்ட்ரியை வந்து வைப்பாங்க. இந்த மாதிரி ஆற்றல் வளம் எங்கே இருக்கோ அந்த ஆற்றல் வளம் வந்து அந்த ஃபேக்ட்ரியை வந்து பூர்த்தி செய்யுது அப்படின்றப்ப அது பக்கத்தில் தொழிற்சாலைகளை அமைப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எங்கே வந்து நல்லா கரண்ட் கனெக்ஷன் இருக்கோ அந்த இடத்துல போய் ஃபேக்ட்ரியை கட்டுறது, இதுதான் ஆற்றல் வளம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மனித சக்தி. மனித சக்தி அப்படின்றப்ப தொழிலாளர் சார்ந்த தொழிலகங்களுக்கு மலிவான திறமையான தொழிலாளர்கள் அவசியமானதாக இருக்குது. எடுத்துக்காட்டாக தேயிலை தொழிற்சாலை வந்து கொடுத்துருக்காங்க. மனித சக்தி தொழிற்சாலை அப்படின்றப்ப எல்லாமே வந்து ரோபோட் வச்சு யாருமே வந்து பண்ண மாட்டாங்க. மனிதர்கள் வந்து அதிகமான பேர் வந்து அங்கே வந்து வேலை செய்வாங்க. அப்போ தொழிலாளர் சார்ந்த தொழிலுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அதிகமான தொழிலாளர்கள் தேவை, முக்கியமாக திறமையான மலிவான தொழிலாளர்கள் வந்து தேவை. அதுக்கு எடுத்துக்காட்டு தேயிலை தொழிற்சாலை வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு போக்குவரத்து. போக்குவரத்து அப்படின்றது என்ன செய்வாங்க, போக்குவரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ மூலப்பொருட்கள் இருக்குது, அந்த மூலப்பொருளை எடுத்து மாற்றியாச்சு அப்படின்றப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு எந்த பொருளாக வேணுமோ, நம்ம எந்த பொருளை பயன்படுத்துவோமோ அந்த பொருளாக மாற்றியாச்சு. இப்போ இந்த பொருளை வந்து நம்ம எங்கே கொண்டு போய் விற்போம் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்கணும். இப்போ மூலப்பொருட்கள் பக்கத்திலேயே, அதாவது மூலப்பொருட்கள் விளையக்கூடிய பக்கத்திலேயே ஃபேக்ட்ரி வந்தாச்சு, ஃபேக்ட்ரியில் நம்ம உற்பத்தி செஞ்சாச்சு. இப்போ சந்தையுமே பக்கத்தில் இருக்குமானா கிடையாது. இப்போ இந்த ஃபேக்ட்ரியில் உற்பத்தி செஞ்ச அந்த பொருட்களை மார்க்கெட்டுக்கு கொண்டு போக, சந்தைக்கு கொண்டு போக போக்குவரத்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த போக்குவரத்து அப்படின்றது ரொம்ப எளிமையான போக்குவரத்தாக இருக்கணும். இந்த எளிமையான போக்குவரத்தாக இருந்துச்சு அப்படின்னா தொழிலகங்களோட அமைவிடம் எங்கே அமைஞ்சிருக்கோ அந்த இடத்த தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியதாக அந்த போக்குவரத்தும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா நீர்வழி, சாலை வழிகள், இருப்பு பாதைகளில் வலைப்பின்னல், இது எல்லாமே சிறந்த போக்குவரத்தாக அந்த தொழில் மையங்களில் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சேமிப்பு மற்றும் கிடங்கு. உற்பத்தி செஞ்சதுக்கு அப்புறமா என்ன செய்வாங்க அப்படின்னா சந்தைக்கு கொண்டு போகிறாங்க. சந்தைக்கு எல்லா பொருட்களையுமே கொண்டு போக மாட்டாங்க, பாதிக்கு பாதி என்ன செய்வாங்க அப்படின்னா சேவ் பண்ணுறது, அடுத்து வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் விற்றுக்கலாம், அல்லது வந்து இது வந்து போதுமானதாக இருக்குது இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா பாதியை வந்து சேவ் பண்ணுவாங்க. அந்த பொருள் எந்த மாதிரி தன்மை கொண்டதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிடங்கோ அல்லது அந்த அறைகளை வந்து சேவ் பண்ணுவாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து சேமிப்பு மற்றும் கிடங்கு. இப்போ அரிசி இந்த மாதிரி இருக்குது, தானிய வகைகள் அப்படின்றப்ப அதில் வந்து பூச்சி வராமல் பாதுகாக்கணும், மழையில் படாமல் ஈரம் படாமல் பாதுகாக்கணும். இதே இது இரும்பு எஃகு அப்படின்றப்ப அதை வந்து ஒரு தனியான ஒரு ப்ராசஸில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா பாதுகாப்பாங்க. எந்த பொருள் எந்த மாதிரி தன்மை கொண்டதோ அதுக்கேற்ற மாதிரி சேமிப்பு அப்படின்றது வந்து அங்கே நடக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நிலத்தோற்றம். நிலத்தோற்றம் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு ஃபேக்ட்ரியை வந்து நம்ம வைக்கணும். இப்போ இந்த ஃபேக்ட்ரியை வந்து நம்ம கட்டமைக்க போகிறோம் அல்லது அமைக்க போகிறோம் அப்படின்றப்ப நம்ம வைக்கக்கூடிய அந்த நிலம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு சமமான ஒரு நிலமாக வந்து இருக்கணும். அதே மாதிரி ஃபேக்ட்ரியில் உற்பத்தி செஞ்சதுக்கப்புறமா அந்த பொருட்களை எல்லாமே சந்தைக்கு நம்ம கொண்டு போகணும். அப்போ அந்த சந்தைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா போக்குவரத்து ரொம்ப அவசியம். அப்போ போக்குவரத்து சாதனங்களை நம்ம அந்த இடங்களில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நல்ல ஒரு இடமா நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காக நிலத்தோற்றம் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு காலநிலை. காலநிலை அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னா எந்த காலநிலையில் நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் எந்த தன்மையில் இருக்கும் அல்லது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அந்த பொருள் வந்து எந்த காலநிலைக்கு ஏற்றதோ அந்த காலநிலைக்கு ஏற்ற இடங்களில் தொழிற்சாலைகளை அமைக்கணும். இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அப்படின்னா இப்போ பருத்தி வந்து இருக்குது. பருத்தி அப்படின்னு சொல்கிறப்ப பருத்தி நெசவாலையில் இப்போ பருத்தியை வந்து நம்ம நெசவு செஞ்சு தான் மற்ற வேலைகள் துணி எல்லாமே நம்ம வந்து தேய்க்கிறோம். இப்போ இந்த பருத்தியை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு குளிர் ஈரப்பத காலநிலை அப்படின்றது ரொம்பவே வந்து சிறந்த ஒரு காலநிலையாக இருக்குது. அப்போ குளிர் ஈரப்பதம் இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளை இந்த காலநிலை நிலவுது. அப்போ இந்த பகுதிகளில் தான் இந்த பருத்தி தொழிற்சாலைகளை வைக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ நல்லா வெயிலாக இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு வந்து இந்த பொருளை வச்சோம்னா கண்டிப்பாக என்ன தான் வந்து செட் பண்ணாலுமே வைக்க முடியாது. காலநிலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கிய வாய்ந்ததா இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நீர்வளம். நீர்வளம் அப்படின்றது தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை தீர்மானிக்கக்கூடிய முக்கியமான காரணியா வந்து இருக்கு.
என்ன செய்வாங்க அப்படின்னா, தொழிற்சாலைகள் மேக்சிமம் ஆறு அல்லது கால்வாய் அல்லது ஏரி ஏதோ ஒரு நீர் வசதி இருக்கக்கூடிய இடங்களில் வந்து நிறுவுவாங்க. இரும்பு, எக்கு தொழிற்சாலை, ஜவுளி தொழிற்சாலை, ரசாயன தொழிற்சாலைகள், இது எல்லாத்துக்குமே நீரோட செயல்பாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இதுதான் வந்து புவியியல் காரணிகள் அப்படின்னு பார்க்குறப்ப மூலப்பொருட்கள், ஆற்றல் வளம், மனித சக்தி, போக்குவரத்து, சேமிப்பு மற்றும் கிடங்கு, நிலத்தோற்றம், காலநிலை, நீர்வளம் அப்படின்னு சொல்லி புவியியல் காரணிகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த பாடத்தோட ஃபஸ்ட்டு பார்ட்டு. மீதி இருக்கக்கூடியதை நம்ம செகண்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்த இந்த பகுதியிலேருந்து நான் ரெண்டு சிம்பிளான கொஷின் கேட்குறேன். இந்த ரெண்டு கொஷினுக்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக உள்ள துறை எது? இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக உள்ள துறை எது? ரெண்டாவது, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேவை துறையின் பங்களிப்பு எவ்வளவு சதவீதம்? மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேவை துறையின் பங்களிப்பு எவ்வளவு சதவீதம்? இது ரெண்டாவது கொஷின். இந்த ரெண்டு கொஷின்குரிய ஆன்சரையும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்லேருந்து கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.